ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா காட்டுக்கு ராஜா சிங்கத்தை பற்றி தான் பார்க்குறோம். சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவே இருக்கு, மற்றவங்கள காட்டுக்கு ராஜாவே இருக்கக்கூடாதா? சிங்கம் என்ன அவ்வளோ பெரிய விலங்கு, ஆனால் யானை அதை விட பெரிய விலங்காச்சு. ஒருவேளை வேகமாக ஓடக்கூடிய விலங்கும், ஆனால் சிறுத்து அதை விட வேகமாகவுமே. சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவே இருக்கு, ஏன்னா அதனுடைய ஆக்டிவிட்டியும் யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்கொள்ளாது. சிங்கம் பொட்டு வரை அது குடும்பத்தோடு தான் இருக்கும். ஒரு சிங்கம் தனக்காக ஒரு எல்லையை பிரித்து வைத்துக் கொள்ளுமாம். 5 கிலோமீட்டர் அளவிற்கு தனது எல்லையை பிரித்து வைத்துக் கொள்ளுமாம். மற்ற சிங்கங்களை தனது எல்லைக்குள் விடாதாம். சிங்கங்கள் கர்ஜினியை எழுப்புமா, இவை எழுப்பும் ஒளி 5 கிலோமீட்டர் வரை கேட்குமாம். சிங்கங்கள் எப்போதும் சோம்பேறித்தனமாக தான் இருக்குமாம். பின் சிங்கங்கள் வேட்டையாடித்தான் இவை சாப்பிடுமோம். ஆனால் சிங்கங்கள் வேட்டையாடினால் சிறிய விலங்கை வேட்டையாடாமல் பெரிய விலங்கை தான் வேட்டையாடுமோம். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.